கார்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும் இனி சாட்டை எடுத்து சுழற்றும் ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள் வணக்கம் ஒரு மனிதருக்கும் பறவைக்கு இருக்கக்கூடிய ஒரு நட்பு எத்தனையோ கதைகளில் நீங்க பார்த்திருப்பீர்கள் மிருகத்துடன் மனிதர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த பாசத்தை எத்தனையோ இடங்களில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஆனால் இன்னைக்கு நான் காட்டக்கூடிய இந்த கதையை நீங்கள் பார்த்தீர்களா உங்களுடைய கண்களிலிருந்து தண்ணீர் வந்துவிடும் எந்த அளவில் இந்த நபரை பின்தொடங்கிய சென்று கொண்டிருக்கிறது அந்த பறவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இது போன்ற காட்சியை என்னைக்காவது உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திருக்கிறீர்களா அப்படி இந்த நபர் என்னதான் செய்துவிட்டார் ஏன் இந்த பறவை இந்த நபரை பின்தணங்கி கொண்டிருக்கிறது இந்த வீடியோ கடந்த இரண்டு மூன்று மாதங்களாக சோஷியல் மீடியாவில் வைரலாகி கொண்டிருக்கிறது இதை பற்றி நான் பேசவும் ஆசைப்பட்டேன் ஆனால் பல்வேறு ஸ்டோரிகள் பல்வேறு நியூஸ்கள் இருந்தது காரணத்தால் இந்த ஸ்டோரியை என்னால் கை வைக்க முடியவில்லை ஆனால் இன்னைக்கு இதை பற்றி எதற்காக நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் உத்தரப்பிரதேஷ் அரசாங்கம் இந்த நட்பை ஜீரணிக்க முடியவில்லை இந்த நட்பை உடைக்கக்கூடிய வேலையை அனைத்து வேலையுமே பார்த்து விட்டது உத்தரப்பிரதேஷ் அரசாங்கம் இதற்கும் மேலே இந்த நபருக்கு ஒரு நோட்டீஸையும் இருக்கிறார்கள் பிஜேபி அல்ல உத்தரப்பிரதேசத்தில் அன்பிற்காக காதலுக்காக பாசத்திற்காக எந்த விதமான இடமும் கிடையாது என்பதை தெளிவாக எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார் லவ் ஜிஹாத் என்கிற ஆங்கிலை வைத்து எத்தனை இடங்களில் காதல் ஜோடிகளை அல்ல ஒரு நட்பில் இருக்கக்கூடிய நபர்களை பிரிக்கக்கூடிய வேலையை இந்த நபர்கள் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு ஒரு பறவைக்கும் மனிதருக்கும் இருக்கக்கூடிய அந்த நட்பையும் பிரிக்கக்கூடிய வேலையை உத்தரப்பிரதேச அரசாங்கம் மிகவும் கேவலமாக பார்த்துக் கொண்டிருக்கிறது என்ன நடந்தது என்கிற அந்த கதையை நான் உங்களை எடுத்து காட்டுவதற்கு முன் உத்தரப்பிரதேஷ் அரசாங்கம் ஆர் என்கிற நபருக்கு அனுப்பிய இந்த நோட்டீஸை கவனமாக பாருங்கள் பறவை பறவையுடன் இங்க இருக்கக்கூடாது இந்த நபரை பெயர் போன குற்றவாளியாக சித்தரித்து அந்த நபரை ஏப்ரல் இரண்டாம் தேதி வனத்துறையினர்கள் வந்து ஹாஜிராகும்படி கேட்டிருக்கிறார்கள் இதற்கு பின்னாடி என்ன நடந்தது என்று அனைத்தையுமே பாருங்கள் மெந்தக்கா என்கிற ஒரு கிராமம் அமேட்டி கான்ஸ்டியூஷனில் வருகிறது போன வருடம் மார்ச் மாதத்தில் சாரஸ் என்கிற இந்த பறவை அடிபட்டு ஒரு வயலில் கடைந்ததை ஆரிஃப் பார்த்திருக்கிறார் அந்த பறவையால் பறக்கக்கூட முடியவில்லை ஆரிஃப் அந்த பறவையை தூக்கி தன்னுடைய வீட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறார் பார்த்தால் கால உடஞ்சு போயிருக்கிறது ஆரிஃப் மட்டுமல்ல ஆரிஃபுடைய ஒட்டுமொத்த குடும்பமே அந்த பறவையை பாசத்துடன் பாதுகாத்திருக்கிறார்கள் அந்த பறவைக்கு சிகிச்சை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு சில நாட்களில் இந்த பறவை பறந்து சென்றும் என்றும் நம்பியிருக்கிறார்கள் சாதாரணமாக சாரஸ் வந்து மிகவும் ஒரு ஷாயான பறவை வெட்கப்படக்கூடிய ஒரு ஜீவம் எட்டத்தில் மனிதர் நடந்து வந்தாலே இங்கிருந்து பறந்து செல்லக்கூடிய ஒரு குணம் படைத்த இந்த பறவை இந்த பறவை கூட்டத்துடன் தான் இருக்கும் தனியாக எப்பவுமே வாழாது அதற்காக இந்த நபர்கள் அந்த பறவையுடைய சிகிச்சை மட்டும் பார்த்திருக்கிறார்கள் அந்த பறவையை பாசமாக பார்த்திருக்கிறார்கள் ஒரு சில நாட்களில் பட பறவை பிழைத்து விடுகிறது குணமடைந்து விடுகிறது ஆனால் பறந்து செல்லவில்லை இவர்களுடைய குடும்பத்துடன் குடும்பமாக வாழத் தொடங்கிவிட்டது ஆரிஃப் கடைக்கு சென்றால் இந்த பறவையும் பறந்து செல்லுமா ஆரிஃப் வயலுக்கு சென்றால் இந்த பறவையும் பறந்து செல்லுமா ஆரிஃப் எங்கே போனாலும் இந்த பறவை ஆரிஃபை தனியாக விடுவதில்லை ஆரிஃப் உடனேயே இந்த பறவை பறக்க தொடங்கியது ஆரிஃப் பைக்கில் மின்ன போக இந்த பறவை நடந்தோ இல்லை பின்னாடி பறந்தோ செல்லக்கூடிய வேலையை பார்த்து ஒரு ரொம்பவே ஒரு அழகான நட்பில் இந்த இரண்டு நபர்களுமே அதாவது இந்த பறவை மற்றும் ஆரிஃப் இரண்டு பேருக்கான அந்த நட்பு மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்த கிராமத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பறவையும் ஆரிஃபுக்கான அந்த வீடியோக்கள் சோஷியல் மீடியாவில் பரவ தொடங்கியது வைரலாக தொடங்கியது அந்த சமயத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா நேஷ்னல் மீடியா போன்ற எத்தனையோ மீடியா ஹவுசஸ்கள் ஆரிஃப் மற்றும் இந்த சாரஸ்கான் இந்த நட்பை பற்றி பல்வேறு ஸ்டோரிகளை போட தொடங்கியிருக்கிறார்கள் பல்வேறு நியூஸ் பேப்பர்களிலும் இவர்களுடைய நட்பிற்கான இந்த ஸ்டோரி வெளியாகி இருக்கிறது ஆனால் இதற்கு பின் ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கிறது அகிலேஷ் யாதவ் அவரும் இந்த ஸ்டோரிகளை பார்த்து வியந்திருக்கிறார் நான் என்னைக்கு அமேட்டி போறேனோ அன்னைக்கு இந்த சாரஸ் மற்றும் ஆரிஃபை போய் நிச்சயமாக சந்திப்பேன் இவர்களுடைய நட்பை நான் பார்த்து அவர்களை சந்தித்து நான் பாராட்ட விரும்புகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அதே போன்று ஒரு நாள் அமேட்டிக்கு போகும்போது ஆர் போய் சந்தித்து இந்த பறவையை போய் சந்தித்து அவர்களுடன் படத்தையும் எடுத்திருக்கிறார் அகிலேஷ் யாதவ் அந்த படத்தை சோஷியல் மீடியாவில் பகிர்ந்திருக்கிறார் இந்த இடத்தில் பிஜேபியினர்கள் முக்கியமாக யோகி ஆதித்யநாத்திற்கு இந்த விஷயம் பிடிக்கவில்லை எப்படி ஒரு நபர் அதுவும் இஸ்லாமிய நபர் இந்த அளவில் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகலாம் எப்படி அகிலேஷ் யாதவ் உத்தரப்பிரதேசத்தின் முன்னாள் சீஃப் மினிஸ்டர் அவரே போய் இந்த நபரை சந்திக்கலாம் எப்படி எத்தனையோ நியூஸ் சேனல்கள் எத்தனையோ நியூஸ் பேப்பர்கள் ஒரு இஸ்லாமிய நபரை பார்த்து எழுதலாம் இந்த அகங்காரம் அவருக்கு வந்திருக்கிறது உடனடியாக ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கள் ஆரிஃபோடைய வீட்டிற்கு போயிருக்கிறார்கள் ஆரிஃபுக்கு தெரியவில்லை இந்த மாதிரி இவர்கள் பறவையை பறிப்பதற்காக தான் வந்திருக்கிறார்கள் என்று எதுவுமே தெரியாத ஆரிஃப் ரொம்பவே அப்பாவியாக அனைத்து கேள்விக்கான விடயத்தை கொடுத்திருக்கிறார் எப்படி அந்த சாரஸ் பறவை அவரிடம் வந்தது என்ன நடந்தது என்கிற அனைத்து விஷயத்தையுமே திடீர் என்று வனத்துறையினர்கள் ஒரு வண்டியை கூட்டிகிட்டு வந்து இந்த வண்டியில் அந்த சாரஸ் பறவையை எடுத்து செல்ல போகிறோம் என்று கூறிய உடனேயே சாரஸ் ஒரு பக்கம் ஆரிஃப் ஆரிஃப் தாயார் சோகத்தில் முழுகியிருக்கிறார் எந்த ரெக்வஸ்டுமே அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை சாரஸ் பறவையை கூண்டில் அடைத்து வரத்துணையினர்கள் எடுத்து சென்றிருக்கிறார்கள் நாங்கள் இதை காட்டுப்பகுதியில் கொண்டு போய் போகிறோம் என்று சமஸ்த்பூர் பேர்ட் செஞ்சுரி என்கிற ஒரு செஞ்சுரி இருக்கிறது அதாவது பேர்ட் செஞ்சுரி இருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் அந்த பேர்ட் செஞ்சுரியுடைய நிலையை நீங்கள் பார்த்தீர்கள்லாம் மிகவும் மோசமான நிலையில் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் கொண்டு போய் விட்டிருக்கிறார்கள் சாரஸ் பறவை அன்புடன் பாசத்துடன் குடும்பத்தில் இருந்த அந்த பறவை அந்த பறவை அங்கே இருக்குமா பறந்து சென்று விட்டது அவர்களால் இரண்டு நாட்கள் கூட அந்த பறவையை பாதுகாத்து வைக்க முடியவில்லை வனத்துறையினர்கள் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கள் ஒரு சில நாட்கள் தேடியதற்கு பின் அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில கிராமத்திலிருந்து இந்த மாதிரி இந்த பறவை எங்களுடைய வீட்டிற்கு வந்து அமர்ந்திருக்கிறது எதுவுமே சாப்பிடவில்லை ஆனால் ஒரு பெரிய பறவையாக இருக்கிறது ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்களுக்கு இந்த செய்தி போனவுடன் போய் பார்த்தால் அதே பறவை சாரஸ் என்கிற ஆரிஃபோடைய நண்பர் அதை பிடித்து கான்பூரில் இருக்கக்கூடிய ஜூவில் கூண்டல் அடைத்து விட்டது இந்த நாட்டு அரசாங்கம் சுதந்திரமாக ஒரு குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பறவை ஆரிஃபுக்கு கிடைத்த இந்த நோட்டீஸை பாருங்கள் ஏப்ரல் இரண்டாம் தேதி பதினோரு மணிக்கு நீங்க எங்களை வந்து பார்க்கணும் பேர் போன குற்றவாளியான ஆரிஃப் முகம்மது இந்த பறவை பாதுகாக்கப்பட வேண்டிய பறவை எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருக்கக்கூடிய பறவை இதை நீங்கள் எப்படி பிடித்து அடைத்து வைத்திருக்கலாம் என்கிற ஒரு குற்றச்சாட்டையும் திணித்து ஆரிஃபை மிரட்டக்கூடிய இந்த கடிதம் உத்திரப்பிரதேசத்தின் ஸ்டேட் பேர்டான சாரஸ் கிரேன் ஆங்கிலத்தில் கிரேன் என்று கூறுவார்கள் தமிழில் ஹிந்தியில் சாரஸ் என்று தான் இந்த கூறுவார்கள் புராணத்தில் எத்தனையோ கதைகளில் சாரஸ் பறவை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் மிகவும் அழகான பெரிய நல்ல பெரிய சைஸ் பறவை இந்த பறவைக்கும் ஆரிஃபுக்கும் இருக்கக்கூடிய இந்த நட்பை பற்றி நீங்கள் இந்த படங்களில் இந்த ஃபோட்டோக்களில் இந்த வீடியோக்களில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆரிஃப் எந்த விதத்திலையுமே இந்த பறவையை கூண்டில் அடைக்கவில்லை ஆரிஃபிடம் நான் பேசிய போது அவர் கொடுத்த ஒரு சில விஷயங்கள் மிகவும் அழகான விஷயங்களாக இருந்தது சார் நான் என்னைக்கையுமே இந்த பறவையை எங்கேயுமே கட்டி வைக்கவில்லை ஒரு ஒரு நிமிடத்திற்கு கூட நான் இந்த பறவையை அடக்கவில்லை நானும் இந்த பறவை ஃபாரெஸ்டுக்கு சென்று காடுகளுக்கு சென்று தன்னுடைய சக பறவைகளுடன் பறந்து சென்று விடும் என்றுதான் நம்பினேன் ஒரு அஞ்சாறு மணி நேரத்திற்கு ஒவ்வொரு நாளும் இந்த பறவை பறந்தும் செல்லும் ஆனால் எப்போ பசி எடுக்கிறதோ எங்கள் வீட்டுக்கு வந்துவிடும் தானாகவே வந்துவிடும் ஈவினிங் ஆன உடனேயே எப்படி பறவைகள் போய் அடையுமோ அதே முறையில் இந்த பறவை வீட்டில் வந்துதான் படுக்குமே ஒழிய வெளியே போகாது நான் என்ன செய்வது இந்த பறவையை காப்பாற்றக்கூடிய வேலையை நான் பார்த்தேன் இதை தாண்டி வேறு எதுவுமே செய்யவில்லை இந்த பறவையுடன் எனக்கு இருக்கக்கூடிய அந்த நட்பு இரண்டு நாட்களாக தூக்கம் வரவில்லை சார் என்னால் தூங்க முடியவில்லை அந்த பறவை ஞாபகமாகவே என்னுடைய தாயாரும் அழுது கொண்டே இருக்கிறார் நாங்கள் என்னைக்குமே அந்த பறவையை அடைக்கவில்லை ஆனால் இன்னைக்கு இப்போ அந்த பறவை எப்படி இருக்கிறது என்று அந்த காட்சியை கொஞ்சம் பாருங்கள் சுதந்திரமாக இருந்த அந்த பறவையை பிரித்து தன்னுடைய நண்பர்களிடமிருந்து அந்த பறவையை பிரித்து இன்னைக்கு கூண்டல் அடைக்கக்கூடிய வேலையை இந்த நாட்டு அரசாங்கம் பார்த்திருக்கிறது யோகி அரசாங்கம் பார்த்திருக்கிறது காதலுக்கு இந்த நாட்டில் இடமில்லை அன்பிற்கு இந்த நாட்டில் இடமில்லை ஆனால் நீங்க வெறுப்பு பேச்சை பேசலாம் நீங்க வெறுப்பை பகிரலாம் புல்டோசர் அரசியலை நீங்க செய்யலாம் இஸ்லாமியர்கள் வீட்டில் புல்டோசரை எடுத்து அடிக்கலாம் உடை உடைக்கலாம் யாருமே எந்த விதமான கேள்வியும் கேட்க மாட்டார்கள் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும் ஆனால் நீங்க அன்பை பற்றி பாசத்தை பற்றி காதலை பற்றி பேசினாலே போதும் உங்களை பிரிக்கக்கூடிய வேலையை மட்டும் தான் நாங்கள் பார்ப்போம் என்கிற ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளை யோகி அரசாங்கம் செட் செய்திருக்கிறது சிந்தித்து பாருங்கள் எந்த அளவில் இந்த விஷயம் வெளியாகியிருக்கிறது என்று அகிலேஷ் யாதவும் இந்த விஷயத்தில் மெம்பரம் காட்டி ஜூவில் போய் பார்த்திருக்கிறார் இந்த பறவையை பார்க்க விடவில்லை அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் குவாரண்டைனில் இருப்பதாக கூறியிருக்கிறார்கள் இன்னொரு புறம் ஆரிஃபோடைய உடைய ட்விட்டர் பக்கத்தை பார்த்தால் தொடர்ந்து ஆரிஃப் இந்த பறவையுடன் இருக்கப்பட்ட படங்களை போட்டு தயவு செய்து என்னுடைய பறவையை எனக்கு திருப்பி கொடுத்து விடுங்கள் அது சுதந்திரமாக விட்டுவிடுங்கள் அது பறக்கட்டும் பறப்பது தானே அந்த பறவையுடைய வேலை ஏன் நீங்கள் அதை அடைத்து வைத்திருக்கிறீர்கள் என்னிடம் கொடுத்து விடுங்கள் என்று கதடி கொண்டிருக்கிறார் ஆனால் இதே இடத்தில் ஆரிஃப் உடைய இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்கணும் நாற்பது மணி நேரம் இந்த பறவை ஒரு பற்கை கூட சாப்பிடவில்லை ஆரிஃபும் கெஞ்சி இருக்கிறார் கூத்தாடி இருக்கிறார் யாருமே அந்த பறவையுடன் ஆரிஃபை சேர்த்து வைக்கவில்லை பார்க்க கூட விடவில்லை ஆரிஃப் கான்பூருக்கு சென்று அந்த ஜூவில் போய் பார்க்க முயற்சித்தும் போது ஆரிஃபை பார்க்க விடவில்லை ரொம்ப கஷ்டப்பட்டு சரி எனக்கு அந்த சிசிடிவியிலாவது காட்டிவிடுங்கள் என்று கேட்டபோது சரி நீங்கள் உள்ளே வந்து சிசிடிவி ஃபோட்டோஸில் பாருங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க இந்த பறவைக்கு ஆரிஃபோடைய மனம் வந்து ஆரிஃப் என்னுடைய நண்பர் என்னிடம் வந்துவிட்டார் என்கிற அந்த சந்தோஷத்தில் நாற்பது மணி நேரம் வரை ஒரு பருக்கை கூட சாப்பிடாத இந்த பறவை அங்கிருந்த சாப்பாட்டை சாப்பிட தொடங்கியிருக்கிறது எந்த அளவில் ஒரு பறவைக்கான அந்த பாசம் என்று நீங்கள் பாருங்கள் எந்த அளவில் இந்த நபர் ஆரிஃப் என்கிற இந்த நபர் துடிதுடித்து கொண்டிருக்கிறார் என்று பாருங்கள் தன்னுடைய பறவையை பறக்க விடுங்கள் என்று கூறிக்கொண்டிருக்கிறார் இதே இடத்தில் இன்னொரு விஷயம் வெளிவந்திருக்கிறது டிவிஷனல் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அமேட்டி டி என் சிங் ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறாரா உத்திரபிரதேஷ் பிரின்சிபல் சீஃப் கன்வர்சேஷன் இந்த மாதிரி இந்த பறவையை நேச்சுரல் ஹேபிட்டாட்டில் விட்டுவிடலாம் அந்த விஷயத்தை ஆக்செப்ட் செய்து அடிஷ்னல் சீஃப் கன்வர்சேஷன் ஃபாரஸ்ட் சுனில் சௌத்ரி இதற்கான அப்ரூவலை கொடுத்திருக்கிறார் அதன்படி நீங்க பார்த்தீர்கள்லாம் சமஸ்துபூர் பேர்த் செஞ்சுரியில் நாங்கள் இதை விட்டுவிட்டோம் என்று கூறியிருக்கிறார்கள் நான் ஏற்கனவே கூறியபடி அதை விட்டார்கள் ஆனால் அந்த பறவை மற்ற பறவைகளுடன் வாழ பிடிக்கவில்லை அங்கிருந்து பறந்து சென்று பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் தன்னுடைய நண்பரை தேட தொடங்கியிருக்கிறது இதற்கு மேல் ஒரு அரசாங்கம் எப்படி அகங்காரமாக அராஜகமாக இருக்கும் என்று எனக்கு புரியவில்லை ஆரிஃபுடைய தவறு என்ன அந்த பறவையை காப்பாற்றியதா ஆரிஃபுடைய தவறு என்ன அந்த பறவையுடன் நட்பாக பழகியதா ஆரிஃபோடைய தவறு என்ன அவர் இஸ்லாமியராக இருப்பதாக ஆரிஃபோடைய தவறு என்ன அகிலேஷ் யாதவ் வந்ததா யோகி ஆதித்யநாத் சென்றிருந்தாலும் அவருக்கும் அதே வரவேற்பு கிடைத்திருக்கும் ஆனால் அந்த இடத்தில் லைம் லைட் வேறு யாருக்குமே போகக்கூடாது அப்போ மோடி அவர்களுக்கும் யோகி ஆதித்யநாத் அவர்கள் இல்லை இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அவர்கள் நோட்டீஸ் வழங்குவார்களா காரணம் மோதி அவர்களை நீங்க பார்த்திருப்பீர்கள் பல்வேறு படங்கள் மயிலுடன் இருப்பதாக மயிலுக்கு சாப்பாட்டை கொடுப்பதாக கையில் கொத்தி சாப்பிடக்கூடிய அழகான காட்சிகள் அப்போ அவர் செய்தது தவறில்லை என்றால் ஆரிஃப் செய்தது எந்த விதத்தில் தவறாக போகும் எந்த கூண்டில் ஆரிஃப் அவர்கள் இந்த பறவையை அடைத்து வைத்திருந்தார் எப்படி மோதி அவர்கள் தன்னுடைய பாசத்தை மயிலுக்கு எடுத்து காட்டுகிறாரோ அதே முறையில் தானே இன்னும் அதைவிட ஒரு படி அதிகமாக போய் அந்த பறவையை காப்பாற்றக்கூடிய வேலையை ஆர் பார்த்திருக்கிறார் ஆனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம் லவ் ஜிஹாத் போன்ற வார்த்தையை எங்கே வேணாலும் பயன்படுத்தலாம் என்கிற அந்த நோக்கத்துடன் தான் இருக்கிறது பிரியங்கா காந்தி உட்பட இதை பற்றி ஒரு ட்வீட்டை போட்டிருக்கிறார் और एलिए वार्ता ही अमेठी में रहने वाले आरिफ एक सारस पक्षी की दोस्ती जय वीरू की तरह है अमेठी लसी के कु आरिफ सारस पारवई इंद इेंडशिप जय वीरू उड़े फ्रेंडशिप साथ साथ रहना साथ साथ खाना साथ साथ आना जाना उनकी दोस्ती इंसान जीवन से दोस्ती की मिसाल है ஒன்றாகவே வாழ்வது ஒன்றாகவே இருப்பது ஒன்றாகவே வெளியே போவது வருவது சாப்பிடுவது அனைத்துமே இது மனிதருக்கும் பறவைக்கும் இருக்கக்கூடிய நட்பிற்கான ஒரு மிகப்பெரிய உதாரணம் நே உன்கே பிரியசாரஸ்கோ கர்பே சதா பாலா உன்கி தேக்பால் கரிசே பியார்கியா ஆரிஃப் இந்த பறவையை தன்னுடைய குடும்பத்தில் ஒரு நபர் போன்று பார்த்திருக்கிறார் அவருடன் நட்பை வளர்த்திருக்கிறார் அவருடன் அன்பை பகர்ந்திருக்கிறார் மிருகங்களுக்கு நட்புக்கான மிகப்பெரிய உதாரணத்தை இவர் செட் செய்திருக்கிறார் போன்ற படத்திற்கு ஆஸ்கர் கிடைக்கும்போது போது உண்மையிலேயே எந்த விதமான படம் பிடிக்காமல் எந்த விதமான விஷயத்திற்கு ஆசைப்படாமல் ஒரு பறவையும் ஒரு மனிதருக்கும் இருக்கக்கூடிய அந்த நட்பு எவ்வளோ அழகான நட்பு என்று நீங்கள் பார்க்க வேண்டும் இதை பற்றின உங்களுடைய கருத்தை தயவு செய்து கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள் கிவ் சாரஸ் பேக் டு ஆரிஃப் என்கிற ஹேஷ்டாக் சோஷியல் மீடியாவில் ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகி கொண்டிருக்கிறது இந்த பறவையை ஆரிஃபிடமே கொடுத்து விடுங்கள் இரண்டு நண்பர்களை இவர்களுடைய நட்பை பிரிக்காதீர்கள் என்று எத்தனையோ நபர்கள் இதை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வீடியோவை பகருங்கள் இந்த வீடியோ வழியாக இந்த கேள்வி ஒட்டுமொத்த இந்தியாவில் போய் சேர வேண்டும் நன்றி வணக்கம் ஊடகம் கார்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும் இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்